ஹலோ எவ்ரிவன் சோ இந்த வீடியோல வந்து இந்த ட்ரோன் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி ஃபுல்லா சொல்ல போறேன் பார்ட் டூ ஸோ முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ எடுத்திருந்தோம் ஸோ அது வந்து இந்த ட்ரோன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வீடியோல வந்து ஆல் அபவுட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இந்த வீடியோல அண்ட் இன்னொரு விஷயம் அந்த கனெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடெக்ஷன் கொடுத்துடுறேன் அண்ட் அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு ஜஸ்ட் அதை கொடுக்கும் போதே அதோட சில பாயிண்ட்ஸ் அதை பத்தி சொல்லணும் ஸோ அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்றேன் அண்ட் ஸோ வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் மணி ரத்னம் ஃப்ரம் த டீம் இன்னோவேஷன் டிசார்டர் ஸோ ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது அது என்னன்னு சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் ட்ரோன் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா உங்கள் ட்ரோனோட ஒரு டோட்டல் வெயிட் அதாவது இன்க்ளூடிங் ஆல் யுவர் எலக்ட்ரானிக்ஸ் யோர் ட்ரோனோட ஃப்ரேமு அண்ட் ஏதாச்சும் பேர் ஓட் கேரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோடய வெயிட் ஸோ உங்கள் ட்ரோனோட டோட்டல் வெயிட் அதாவது அப்ராக்சிமேட் டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணோம் ஸோ என்னோடய ட்ரோனோட அப்ராக்சிமெயிட் வெயிட் அப்ராக்சிமேட் வெயிட் பார்த்தோன்னா இட் வாஸ் அரவுண்ட் தௌசண்ட் கிராம்ஸ் ஆர் ஒன் கேஜி ஸோ இந்த ஒன் கேஜி வந்து டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும் அதாவது உங்கள் ட்ரோன் இப்படி இருக்குன்னா இந்த ஒன் கேஜி வந்து கீழே கிரவுண்ட் டுவோர்ட்ஸ் கிரவுண்ட் ஆக்ட் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் மோட்டர் நீங்கள் வாங்குகிற மோட்டரோட புள்ளிங் கெப்பாசிட்டி அதாவது த்ரஸ்ட் வந்து அந்த நீங்கள் வாங்குகிற நாலு மோட்டரோட த்ரஸ்ட்டும் ஆட் பண்ணி டோட்டலாக வர த்ரஸ்ட் வந்து இந்த தௌசண்ட் கிராம்ஸோட டொய்ஸாக இருக்கணும் ஸோ அதாவது உங்களோடய த்ரஸ்ட் வந்து டூ கேஜிக்கு இருக்கணும் ஸோ அவங்க டோட்டல் த்ரஸ்ட் ஆஃப் தி அந்த நாலு மோட்டரோட டோட்டல் த்ரஸ்டும் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டூ கேஜிக்கு மேலே அதோடய த்ரஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் ட்ரோன் வந்து மேலே லிஃப்ட் ஆகும் ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் அது எப்படின்னா இந்த வெயிட் இந்த ஒன் கேஜி கீழே ஆக்ட் ஆகுதுன்னா இந்த டூ கேஜி த்ரெஸ்ட் வந்து இப்படி மேலே ஆக்ட் ஆகும் ஸோ நான் வாங்கிருக்க ஒரு மோட்டரோட த்ரஸ்ட் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி கிராம்ஸ் ஸோ டோட்டலாக இன் டு ஃபோர் பண்ணால் இட் வில் கம் அரவுண்ட் டூ தௌசண்ட் எயிட்டி கிராம்ஸ் ஸோ என்னோடய டோட்டல் த்ரஸ்ட் இன்க்ளூடிங் ஃபோர் மோட்டர்ஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட்டி கிராம்ஸ் ஸோ கன்ஃபார்மாக என்னோடய ட்ரோன் ஒன் கேஜி வெயிட்டு இல்லை அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இந்த நாலு மோட்டரோட த்ரஸ்ட் வந்து இட்ஸ் மோர் தென் இனஃப் டு லிஃப்ட் மை ட்ரோன் ஸோ இதான் பேசிக் கான்செப்ட் இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் மோட்டர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஸோ நான் வச்சுருக்க மோட்டர் பார்த்தீங்கன்னா டிஒயஸ் ஸோ இந்த பிராண்ட் நேம் வந்து டிஒய்எஸ் அண்ட் இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் கிலோ வோல்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் கேவி பிரஷ்லெஸ் மோட்டர் ஸோ இது வந்து டிசி மோட்டர் தான் ஸோ இப்போ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் ஃபார்ட்டி நைன் கிராம்ஸ் ஸோ டோட்டலாக நாலு தேவைப்படும் ஸோ நாலோட வெயிட்டும் டோட்டல் வெயிட் பார்த்தோம்னா ஒன் நைன்டி ஒன் கிராம்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஎஸ்சி அதாவது எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் ஸோ இதோட ஒன்னோட வெயிட் வந்து இட் வாஸ் அரௌண்ட் தேர்ட்டி ஒன் கிராம்ஸ் ஸோ நாலோட வெயிட் சேர்ந்தா அரவுண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிராம்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக்னு சொல்லுவாங்க ஸோ சைமன் கே தேர்ட்டி அம்பியர் ஸோ ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்டு அமேசானில் வந்து ஃபுல் பேக்காக வாங்கினேன் அதாவது மோட்டர் கம் இஎஸ்சி கம் ப்ரொப்பலர் எல்லாம் சேர்ந்து வரும் பட் ஆனால் அந்த மாதிரி வாங்காதீங்க பிகாஸ் நிறையா ஃபால்ட் இருக்கு இஎஸ்சியும் சரி மோட்டரும் சரி சிலது ஓடலை சிலது வோக்காவில் அண்ட் முக்கியமாக எல்லோ பிரிக் வாங்காதீங்க இந்த மாதிரி ரெட் பிரிக் வாங்க அதாவது ஒன்றும் இல்லை ரெட் பிரிக்னா ரெட் கலர் ஸ்ட்ரிங் டேப் போட்டிருக்கும் எல்லோ பிரிக்னா எல்லோ கலர் ஸ்ட்ரிங் டேப் போட்டிருக்கும் அண்ட் இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோன்னா நீங்கள் இப்படி பார்த்தாலே தெரியும் ஸோ ஒரு ஸ்கொயர் வந்து ஒன் சென்டிமீட்டர் டைமென்ஷன் ஒன் கிராஸ் ஒன் சென்டிமீட்டர்

ரிவர்ஸ் டைரக்ஷன் அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஸோ இது வந்து வைஸ் ஸோ இது கிளாக் வைஸ் அண்ட் இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ஸோ நீங்கள் வாங்கும் போது எப்படியோ பேராக தான் கிடைக்கும் ஸோ ஒன்று கிளாக் வைஸும் இன்னொன்று கவுண்டர் கிளாக் வைஸும் வரும் ஸோ ஒரு குவாட் ரோட்டருக்கு வந்து ரெண்டு கிளாக் வைஸ் அண்ட் ரெண்டு கவுண்டர் கிளாக் வைஸ் தேவை ஸோ ஒரு ப்ரொப்புலரோடய வெயிட் பார்த்தோன்னா இட்ஸ் அரவுண்ட் ஃபைவ் கிராம்ஸ் ஸோ இங்கே டைமென்ஷன்ஸ் வேணும்னா இங்கே பார்த்துக்கோங்க ஸோ டோட்டலாக வந்து அண்ட் இது சீப் குவாலிட்டி ப்ரொப்பலஸ் ஸோ உடைஞ்சாலும் நான் ஈஸியாக இன்னொன்று வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன் ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் காஸ்ட்லாம் அதிகமாக போகிறவங்க ரொம்ப சிம்பிளாக சீப்பாக வாங்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து லைப்போ பேட்ரிஸ் ஸோ என்கிட்ட ரெண்டு பேட்டரிஸ் இருக்குது ஒன்று வந்து இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து நான் ஆர்சி ஏர்பிளைன் ஒரு ஆர்சி ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணுவேன் அண்ட் இது வந்து குவாட் குவாட்காப்டருக்கு யூஸ் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னத்துக்கும் ரெண்டுமே த்ரீ செல் தான் ஸோ என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னா இது வந்து தௌசண்ட் மில்லிய அம்பியர்ஸ் பட் இது வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மில்லிய அம்பியர்ஸ் ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பேட்டரி வாங்கினேன் ஸோ மற்றபடி ரெண்டுமே த்ரீ செல் ஸோ லெவன் பாயிண்ட் ஒன் ஓல்ட் ஸோ இதோடய வெயிட் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன் கிராம்ஸ் அண்ட் இங்கே டைமென்ஷன்ஸ் வேணும்னா பார்த்துக்கோங்க ஸோ இந்த பேட்ரி வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கிராம்ஸ் ஸோ இது ரெண்டுமே சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பி த்ரீ காம்பேக்ட் சார்ஜர்னு ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து போத் ஃபார் டூ செல் அண்ட் த்ரீ செல் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த போர்ட்டு தான் இருக்கும் ஸோ ரெண்டுமே த்ரீ செல் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூணுமே ரெட் கலரில் இருக்கும் எரியும் ஸோ ஃபுல்லாக சார்ஜ் ஆனோடனே மூணு செல் சார்ஜ் ஆனோடனே எல்லாமே க்ரீனாக மாறிவிடும் ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு இந்த மோட்டர் இஎஸ்சி ப்ரொப்பலர் அண்ட் பேட்ரி இது நாளைக்கும் வந்து மேட்ச் பண்ணணும் ஸோ நான் சொன்ன ஆர்டர்லேயே தெரிஞ்சிருக்கோம் ஃபஸ்ட்டு மோட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது உங்களோட த்ரஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மோட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நான் மோட்ரு வாங்கும்போது அந்த மோட்டரோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாதிரி வந்துச்சு ஸோ இதில் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கியிருக்க மோட்டர் வந்து இது அதாவது தௌசண்ட் ஹண்ட்ரட் கேவி ஸோ இது வந்து மேக்ஸிமம் பூல் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி கிராம்ஸ் ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்து பேட்ரி அண்ட் ப்ராப்புலர் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க ஸோ ஃபார் த்ரீ செல் லைப்போ பேட்ரி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரொப்புலர் சைஸ் வந்து செவன் இன்ட்டு ஃபோர் இன்ச் சப்போஸ் நீங்கள் டூ செல் லைப்போ பேட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரொப்புலர் வந்து எயிட்டின் டு சிக்ஸ் இன்ச் பட் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற த்ரீ செல் பேட்ரி பட் ஆனால் எனக்கு செவன் இன்ட்டு ஃபோர் இன்ச் ப்ராப்பலர் கிடைக்கல ஸோ நாள் அதனால தான் வந்து நெக்ஸ்ட் சைஸ் வந்து எனக்கு எயிட் இன்டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ப்ராப்ளர் கிடச்சிச்சு ஸோ நான் தான் அது யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் தௌசண்ட் கேவி மோட்டார் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் டென் இன்ச் ப்ரொப்பலர் பட் அதுக்கு மேலே மோட்டரோட கேவி இன்க்ரீஸ்ஸாக இன்க்ரீஸ் ஆக வந்து நீங்கள் ப்ரொப்பலரோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது இஸ் த பெட்டர் வே ஆக்சுவலி இதை இந்த மேட்சிங் பற்றியே கொஞ்சம் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ நான் முடிஞ்சால் இன்னொரு செப்ரேட் வீடியோவில் வந்து ஃபுல்லாக இதை பற்றி பேசி நான் அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஸோ இது வந்து கேகே டூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஸோ இந்த போர்ட் பேர் வந்து கே கே டூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதில் வந்து எல்லாமே இன்பில்ட்டாக வந்துடும் ப்ரோக்ராமிங்லாம் ஸோ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறமோ அதாவது குவாட்காப்டர் ட்ரை காப்டர் ஆர் ஹெக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்புறமா சொல்கிறேன் ஸோ இதோட வெயிட் வந்து டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் இருக்குது ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வேணும்னா நீங்களே பார்த்துக்கோங்க இந்த போர்டோடவே ஒரு பஸ்ஸர் அண்ட் ரெண்டு கேபிள்ஸ் வந்து போர்டோடவே வரும் வாங்கும் போதே கூட வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிள் ஆக்சுவலி இது வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு தனியாக வாங்குவாங்க நிறைய பேர் ஸோ வாங்கி வந்து சால்ட்ரு பண்ணுவாங்க பட் உங்ககிட்ட டீன் ப்ளக்ஸ் ஆர் இந்த டி ப்ளக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்களே பண்ணிடலாம் பட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ட்ரிங்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதாவது இன்சுலேட் பண்ணணும் எல்லா ஒயரையும் டச் ஆகாமல் பிகாஸ் அந்த லெவன் பாயிண்ட் ஒன் ஓல்ட் பேட்டரியிலேருந்து இங்கே தான் கனெக்ட் பண்ணுவோம் ஸோ இங்கேருந்து நாலு இஎஸ்சிக்கும் போவோம் ஸோ ஒன்றும் இல்லாத நாலு இஎஸ்சியும் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ட் கனெக்டர் அவ்வளோதான் ஸோ இது வந்து நார்மலாக அந்த போர்டு மாதிரி இருக்கும் கனெக்ஷன் ஆர் நீங்கள் இந்த டீன் பிளெக்ஸ் வச்சுருந்திங்கன்னா நீங்களே பண்ணிடலாம் ஸோ இதோடய வெயிட் வந்து ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் ஸோ ஃபைனலாக அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து ட்ரான்ஸ்மீட்டர் அண்ட் ரிசீவர் ஸோ நான் யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்மீட்டர் வந்து ஃப்ளை ஸ்கை ஸோ எஃப்எஸ் சிடி சிக்ஸ் பி இது வந்து சிக்ஸ் சேனல் டிரான்ஸ்மீட்டர் ஸோ அதோட ரிசீவர் இது ஸோ இதோடய வெயிட் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன் ஸோ இட் இஸ் அரவுண்ட் எயிட் கிராம்ஸ் ஸோ இந்த ரிசீவர் பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்ரிலிருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ டோட்டலாக எயிட் டபுள் ஏ பேட்ரிஸ் தேவை நீங்கள் சப்போஸ் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி செட் பண்ணும் போது உங்கள் க கண்ட்ரோலர் அதாவது உங்கள் ட்ரான்ஸ்மெட்டர் வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த சைடில் வந்து ஒரு டுவெல் வோல்ட் அடாப்டர் இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக இந்த டுவெல் வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணி ப்ளக்லேயே போட்டுட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ பேட்ரி வேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ பேட்ரி இல்லாமல் இதை வந்து டுவெல் ஓல்ட் பவர் அடாப்டர் யூஸ் பண்ணிட்டு இந்த டுவெல் ஓல்ட் பவர் அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ பேட்ரி கன்சம்ஷன் குறையும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஒரு சிடி வரும் இதான் அந்த சிடி ஸோ இது இல்லாமல் இந்த ஒரு ப்ரோக்ராமிங் கேபிள் வரும் ஸோ நீங்கள் இந்த உங்களோட டிரான்ஸ்மீட்டரை வந்து ப்ரோக்ராம் பண்ணணுன்னா அதாவது ஒன்றும் இல்லை சில மெ மைனர் செட்டிங்ஸ் மாற்றணுன்னா வந்து ஸோ இந்த கேபிள் யூஸ் பண்ணி லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த சீடியில் வரும் இந்த டிரான்ஸ்மீட்டரில் சேனல் இப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ ஒரு டிரான்ஸ்மீட்டருக்கும் வேரி ஆகும் ஸோ சப்போஸ் இப்படி இது ஒரு சேனல் இது ஒரு சேனல் இது ஒரு சேனல் அண்ட் இது ஒரு சேனல் இது இது வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணி கூட வேரி பண்ணிக்கலாம் சேனல் நம்பர் ஸோ அது இட் டசன்ட் மேட்டர் ஸோ லாஸ்ட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் மட்டும் இந்த ரெண்டு சேனல் ஸோ ஒன் ஐ மீன் லாஸ்ட் ஃபிஃப்த் சேனல் அண்ட் சிக்ஸ்த் சேனல் அந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து டாகிள் பட்டன்ஸ் இது எதுக்குன்னா வந்து இந்த ஒரு இந்த ஒரு பர்டிகுலர் சேனலை மட்டும் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆன கில் ஸ்விட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு ஏதாச்சும் ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணுன்னா இந்த கில் ஸ்விட்ச் மாதிரி இந்த டாகிள் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு இந்த பர்டிகுலர் சேனல் ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணி இதை ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா என்னோடய சஜஷன் என்னென்னா பேட்ரி போட வேணாம் போட வேணாம் ஆக்சுவலி பேட்ரி போடாதீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இல்லாமல் இதுக்கு ஒரு பைண்டிங் கேபிள்னு எக்ஸ்ட்ராவாக ஒன்று வரும் ஸோ அதுதான் அந்த பைண்டிங் கேபிள் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு இந்த இந்த பைண்டிங் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி அந்த பைண்டிங் கேபிள் யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரையும் வந்து பைண்ட் பண்ணுவோம் ஸோ ஃபைனலாக இது வரைக்கும் நான் சொன்னதுதான் வந்து மேஜர் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் கேமரா ஏதாச்சும் வைக்கிற மாதிரி இருந்தால் இது வந்து நான் யூஸ் பண்ணுற கேமரா ஸோ இது வந்து எயிட் இன் டி எக்ஸ் ஜீரோ த்ரீ இது வந்து எஃப்டிவி கேமரா ஸோ உங்களுக்கு லைவ் வீடியோ ஃபீட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து நீங்கள் ஓட்டலாம் ஸோ ரெக்கார்டும் பண்ணலாம் ஸோ இதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன் நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணுறேன் ஸோ இது கேமரா அண்டு இதோட ரிசீவர் வந்து இது ஸோ இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுவேன் ஒரு ரிசீவிங் டிவைஸில் கனெக்ட் பண்ணுவேன் அண்ட் இது இது வந்து நம்ம ட்ரோன்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ரேடியோ கண்ட்ரோல்டு டிவைசஸ்லேயோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எலக்ட்ரானிக்ஸ் தவிர இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வந்து இதோ இந்த டீன் ப்ளக்ஸ் அதாவது இந்த டி ப்ளக்ஸு ஸோ இந்த இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிள்க்கெலாம் வந்து இதாக யூஸ் பண்ணேன் ஸோ இது யூஸ் பண்ணி அண்டு இந்த இதெல்லாம் வந்து இந்த ஷ்ரிங் ஷ்ரிங் டியூப்ஸ் ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிங் டியூப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நானே சால்ட்ரு பண்ணிட்டேன் ஃபுல்லாக சால் ஸோ இது இல்லாமல் சம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் புல்லட் கனெக்டர்ஸ் ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா இந்த இஎஸ்சிக்கு வந்து தோய் இந்த இடத்துல தோய் தான் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் புல்லட் கனெக்டர்ஸ் அண்ட் அதுக்கும் ஹீட் ஹீட்ரிங்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் திங் இந்த ஒரு ஒரு ஒயர் டச் ஆகாமல் ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதான் மேஜர் திங் ஸோ இப்போ கனெக்ஷன்ஸ் எங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து உங்கள் மோட்டரும் ஏசி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மூணு கேபிள்ஸையும் வந்து இந்த புல்லட் இந்த மூணு புல்லட் கனெக்டர்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணணும் ஸோ இப்போ சப்போஸ் உங்கள் மோட்டரு வந்து கிளாக் வைஸில் சுற்றுச்சின்னா அதோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மூணு கேபிள்ஸில் ஏதாச்சும் ரெண்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மாட்டி போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமில் வந்து இங்கே போல்ட் போட்டு டைட் பண்ணிவிட்டு சோ இந்த இஎஸ்சி வச்சு இப்படி கனெக்ட் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறமா நானும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஃபர்தர் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றேன் இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங் வந்து என்னன்னா நீங்கலர் எப்போவுமே போடவே கூடாது பிகாஸ் டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு கடைசியா பறக்க விட்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் தான் போடணும் சப்போஸ் முன்னாடியே போட்டிங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் ப்ராப்பலர் உடஞ்சு கூட போகலாம் ஸோ முக்கியமாக டெஸ்ட் பண்ணும் போது ஒரு ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் இங்கே சுற்றிக்கணும் நான் அதை பண்ணும் போது எப்படின்னு சொல்கிறேன் ப்ரொப்பலர் மட்டும் போட்ராதுங்க ஸோ இப்போ நான் இந்த கனெக்ஷன்ஸ் எப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி இது சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குவாட் ரோட்டர் பண்ணி முடிக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட் இப்போ பேசிக்காக எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த மோட்டர்லேருந்து வர இந்த த்ரீ புல்லட் கனெக்டர்ஸையும் இந்த இஎஸ்சியோட த்ரீ புல்லட் கனெக்ட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த இஎஸ்சியோட ரெண்டு அதாவது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸை வந்து இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிளோட கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ நாலுத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டேன் நாலு மோட்டர் நாலு இஎஸ்சியுமே ஸோ ஃபைனலாக இங்கே இன்னும் ரிமைனிங் வந்து இந்த பேட்ரியை கனெக்ட் பண்ணணும் இங்கே ஸோ இங்கே ஒரு பின் தெரியுதா ஸோ இந்த பின்ல வரும் ஸோ இங்கே கனெக்ட் பண்ணிட்டு பேட்டரிய வந்து இங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுவேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே போர்டு இந்த கேகே மைக்ரோ ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டு வரும் ஸோ அந்த போர்டு பற்றி இப்போ நான் சொல்கிறேன் ஸோ இது அந்த கேகே ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஸோ நான் ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ இங்கே வேற மார்க் இருக்குல்ல ஸோ இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இதான் வந்து ஃப்ரண்ட் சைடு அதாவது குவார் ரோட்டோட இதான் ஃப்ரண்ட்டு ஸோ இந்த ஃபேஸிங்கில் தான் நீங்கள் வைக்கணும் போர்டை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பஸ்ஸர் ஸோ இந்த சைட் பாசிட்டிவ் அண்ட் இந்த சைடு நெகட்டிவ் ஸோ இதான் அந்த பஸ்ஸரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட் பின் இந்த டிஸ்பிளேக்கு ரைட் சைடில் இருக்க பின்ஸ் பார்ப்போம் ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவுட் ஒன் அவுட் டூ அந்த மாதிரி அவுட் எயிட் வரைக்கும் இருக்கும் ஸோ இது என்ன டினோட் பண்ணுனா அதாவது டோட்டலாக நீங்கள் எட்டு மோட்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் ஸோ மேக்சிமம் வந்து இதில் வந்து ஆப்டோ காப்டர் வரைக்கும் செய்யலாம் ஸோ இப்போ வந்து நம்ம குவாட் ரோட்டர்னால ஸோ ஃபஸ்ட்டு நாலு பின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே இந்த பின்ல என்ன கனெக்ட் பண்ணுவீங்கன்னா இந்த குவாட் ரோட்டரில் இந்த இருந்து வர இந்த சிக்னல் பின்ஸ் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவீங்க ஸோ இதுலேயும் வந்து கீழே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்கும் ஸோ எஸ்ஸு ஃபைவ் வோல்ட் நெகட்டிவ் அதாவது இந்த சைடு வந்து நெகட்டிவ் ஸோ மிடில் இருக்குது பாசிட்டிவ் அண்ட் இந்த கார்னரில் இருக்கிறது வந்து சிக்னல் பின்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒயிட் கலர் வந்து சிக்னலு மிடில் இருக்க ரெட் கலர் வந்து பாசிட்டிவ் அண்ட் இந்த சைடு இருக்க பிளாக் கலர் வந்து நெகட்டிவ் நான் இன்னொரு டைக்ராமேட்டிக் ஸ்கெச் போட்டிருக்கேன் ஸோ அதில் கிளியராக சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த போர்டில் ஸோ இந்த லெஃப்ட் சைட் டிஸ்பிளேக்கு லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா இங்கே வந்து ஃபைவ் பின்ஸ் இருக்கும் ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலிரான் எலிவேட்டர் த்ராட்டில் ரடர் அண்ட் ஆக்ஸிலரி ஆக்ஸிலரி வந்து நீங்கள் கேமரா சப்போஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது டில் பேன் பண்ணுறதுக்கு வந்து அது ஆக்சிலரி யூஸ் பண்ணலாம் இல்லை வேறு எதுக்காச்சும் கூட ஆக்ஸிலரி யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நாலு பின்ஸ் போதும் ஸோ அவ்வளோதான் கீழே இருக்க நாலு பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்பிளேயில் அந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து பேட்ரின்னு ஒரு பின் இருக்கும் ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் அதாவது இஎஸ்சியில் வந்து இபி பேட்ரி எலிமினேட்டர் சர்க்கியூட் இல்லைனா வந்து நீங்கள் தனியாக பேட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த போர்டை பவர் அப் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இஎஸ்சியில் வந்து பிஇசி இருக்குது அதாவது பேட்ரி எலிமினேட்டர் சர்க்கியூட் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஸோ இந்த போர்டை வந்து பவர் அப் பண்ணுறதுக்கு கரண்ட் வந்து அந்த இஎஸ்சியிலேருந்தே வந்துடும் ஸோ இதை அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பேசிக் கனெக்ஷன் மோட்டரில் இருந்து வர த்ரீ புல்லட் கனெக்டர்ஸை வந்து இஎஸ்சியோட கனெக்ட் பண்ணியாச்சு அண்ட் இஎஸ்சியில் வந்து ரெண்டு எண்டு வரும் ஒன்று வந்து இந்த சிக்னல் பின் அண்ட் இன்னொன்று வந்து இந்த டீன் கனெக்டர் ஒரு டீ பிளக்ஸு ஸோ அதில் ரெட் கலர் பாசிட்டிவ் அண்ட் பிளாக் கலர் நெகட்டிவ் ஸோ இதை வந்து நம்ம இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதை கனெக்ட் பண்ணிட்டோம் நாலு இஎஸ்சியோட இண்டையும் ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த சிங்கிள் பின் நாலு இருந்து வர சிங்கிள் பின் ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நான் இப்போ இதில் யூஸ் பண்ணுற கான்ஃபிகரேஷன் வந்து எக்ஸ் கான்ஃபிகரேஷன் அதாவது எக்ஸ் ஓரியன்டேஷன் ஸோ இது எல்லாமே ப்ளஸ் ஓரியன்டேஷன் இருக்குது ஸோ நான் அதுபோல் செட் பண்ணும்போது சொல்கிறேன் ஸோ அது ஒரு சின்ன சேஞ்சு தான் அதை செட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இது அந்த போர்டோட லே அவுட் அப்படியே இங்கே வரைஞ்சிட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் அவுட் அதாவது இந்த ஃபஸ்ட்டு மோட்டர்லேருந்து வர இஎஸ்சிலேருந்து வர இந்த சிக்னல் பின் வந்து அவுட் ஒன்க்கு கனெக்ட் பண்ணும் மாதிரி செகண்ட் மோட்டர்லேருந்து வருது அவுட் டூக்கு தேர்ட் மோட்டர்லேருந்து வருது அவுட் த்ரீக்கு அண்ட் ஃபோர்த் மோட்டர்லேருந்து வருது அவுட் ஃபோர்க்கு ஸோ இது இல்லாமல் இந்த சைடு இருக்க இந்த பின்ஸ் வந்து நம்ம ரிசீவரோட கனெக்ட் பண்ணுவோம் ஸோ அதை எப்படின்னு சொல்கிறேன் ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்து சேனல் ஸோ மேலே இருக்கிறது வந்து பேட்ரி ஸோ அதை விட்டுருங்க அது நமக்கு தேவையில்லை ஸோ இங்கே பார்த்தோன்னா சிக்னல் வந்து இந்த சைடு இருக்குது பாசிட்டிவ் இங்க இருக்குது அண்ட் நெகட்டிவ் விங்க் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோன்னா சிக்னல் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது பாசிட்டிவ் மிடில் இருக்குது அண்ட் நெகட்டிவ் வந்து ரைட்டில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏலிரான்ஸ் வந்து இந்த மூணுத்தையும் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிடணும் ஸோ இதில் இருந்து சிக்னல் பின்க்கு இந்த ரிசீவரில் இருக்க சிக்னல் பின் வரும் அதே மாதிரி பாசிட்டிவ் மிடில் அண்ட் இந்த நெகட்டிவ் வந்து இந்த நெகட்டிவ் வரும் ஸோ இந்த ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணாலே நீங்கள் ரிசீவர் வந்து பவர் அப் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துடும் ஸோ மீதி இருக்க மூணு அதாவது இந்த எலிவேட்டர் த்ராட்டில் ரடருக்கு வந்து நீங்கள் சிக்னல் பின்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும் ஸோ இப்போ இந்த எலிவேட்டருக்கு வந்து இந்த சிக்னல் பின்னையும் சேனல் டூ கனெக்ட் பண்ணிட்டு த்ராட்டிலோட இந்த பின்னையும் சேனல் த்ரீ கனெக்ட் பண்ணிட்டு அண்ட் ரடரோட இந்த சிக்னல் பெண்ண வந்து நம்ம சேனல் நம்பர் ஃபோர் கனெக்ட் பண்றோம் ஸோ இதான் கனெக்ஷன்ஸ் ஸோ கனெக்ஷன்ஸ் அவ்வளோதான் ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த சிக்னல் பின் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் ஸோ டிஸ்பிளேக்கு க்ளோஸாக இருக்கிறது வந்து சிக்னல் பின் ஸோ இந்த சைடு இந்த வெள்ளை கலரு அண்ட் இந்த சைடு இந்த சைடு இருக்க க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் சிக்னல் பின்ஸு ஸோ அந்த டைனமெட்டிக் ஸ்கெச்சில் சொன்ன மாதிரி மோட்டரோட ஃபஸ்ட் மோட்டரோட அந்த இஎஸி அவுட் வந்து அவுட் ஒன் கனெக்ட் பண்ணியாச்சு அண்ட் இந்த மோட்டர்லேருந்து அவுட் டூ அண்ட் இதுலேருந்து இந்த அவுட் த்ரீ அண்ட் இதுலேருந்து அவுட் ஃபோர் கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த ரிசீவர் பார்த்தோன்னா வந்து ஸோ இங்கே வந்து அதே மாதிரி இந்த சிக்னல் பின் அதே மாதிரி இந்த சைடு வந்து மோட்ரோட சிக்னல் கரெக்டாக இருக்கணும் எஸ் ஸோ கரெக்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓகே கரெக்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி மிச்சதும் அந்த சிக்னல் பின்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் watching திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் நீங்கள் எங்களை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவர் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க்ஸ் டவுன் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஸோ அகெய்ன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ பாய்